மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் கடந்த வாரம் பார்த்தோம் மன நலமின்மை மன நோய் இந்த இரண்டும் உள்ள இடைவெளி என்ன என்பதை பற்றி பார்த்தோம் தனக்கு கேடு என்று தெரிந்தும் தனது குடும்பத்திற்கும் கேடு என்று தெரிந்தும் தொடர்ந்து குடித்து கொண்டிருப்பது நிச்சயமாக மனநலமின்மை மட்டுமல்ல மனநோய் என்கிற அளவிலேயே மாறிவிட்ட ஒன்று குடி என்பது பல தனிநபர்களை மட்டுமல்ல குடும்பங்களை குழந்தைகளை பல சந்ததியினரை தொடர்ந்து சீரழிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாக மாறி வருகிறது குடி போதையின் காரணமாக தன்னுடைய உடல் நலத்தையும் எழுந்து மன நலத்தையும் இழந்து குடும்ப நலத்தையும் சீரழித்து குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இளம் விதவைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவோ அவர்களை சரியான முறையில் படிக்க வைக்கவோ எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்கவோ இயலாமல் போய்விடுகிறது முன்பெல்லாம் நாங்கள் பார்த்த வரையில் இருபது முப்பது வருடம் குடித்தவர்கள் கூட ஈரல் அழற்சி என்பதோ ஈரல் சுருக்கம் என்பதோ ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் தான் நிகழ்ந்தது ஆனால் சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய குடிநோயாளிகளில் மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே இன்னும் சொல்ல சில நோயாளிகளுக்கு ஒன்றிரண்டு வருடங்களிலேயே ஈரல் பிரச்சினை அதிகமாகி அதன் காரணமாக ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்கிற நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் பல குடும்பங்களில் ஆரம்பத்திலேயே குழந்தைகள் தங்கள் தந்தையை இழப்பதற்கும் பொருளாதார பிரச்சனைக்குள் போய் கொள்வதற்கும் எதிர்காலத்தை சரியான முறையில் அமைத்து கொள்ள முடியாமல் போவதற்கும் இதன் காரணமாக இவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் இவர்களும் அதாவது அடுத்த தலைமுறையும் ஏதோ ஒரு போதை பழக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இதன் காரணமாக மூளையில் ஏற்படக்கூடும் மாற்றங்களினால் குழந்தைகளுக்கு கவன குறைவு அதிக துருதுருப்பு இருக்கக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்பது குடிநோயாளிகளின் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இவ்வாறு தனிநபருக்கு அவரது குடும்பத்திற்கு அவர்களது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு என்று எல்லோருக்குமே பிரச்சனை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல சமுதாயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது எனவே இந்த குடிநோய் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் அவசியம் ஒரு குடி நோயாளி என்று ஆகிவிட்டால் அவர் நிச்சயமாக சிகிச்சை பெற்றால் மட்டுமே அதிலிருந்து மீண்டு வர முடியும் இது ஒரு பழக்கம் அதனால் அவரே அதை திருத்தி கொள்ளலாம் என்று நினைப்பது பெரும்பாலான நேரங்களில் சரியாக வருவதில்லை குடும்பத்தினர் கட்டாயத்தினாலோ சாமிக்கு சத்தியம் செய்வதாலோ மந்திரிப்பதாலோ தாயத்து கட்டுவதாலோ இதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிக மிக அரிது இவற்றிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் தகுந்த மனநல மருத்துவரின் உதவி நிச்சயமாக தேவை ஆரம்பத்தில் குடியிலிருந்து விடுபடும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று டெலிரியம் என்று சொல்லக்கூடிய ஜன்னி போன்ற அறிகுறிகள் சில நேரங்களில் குடியை திடீரென்று நிறுத்துவதனால் ஏற்படக்கூடிய வலிப்பு இவற்றிலிருந்தெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு நாம் முறையான சிகிச்சை ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டும் பின்னர் தொடர்ந்து குடிக்காமல் இருப்பதற்காக தொடர் சிகிச்சை தேவை குறைந்த அளவு மூன்று வருடமாவது ஒருவர் குடிக்காமல் இருந்தால்தான் அவரது மூளையில் சில ரசாயன மாற்றங்களும் சில பாதைகளில் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும் அவை முழுமையாக மாற வேண்டுமென்றால் மூன்று வருட கால தொடர் சிகிச்சை என்பது அவசியம் எனவே எப்பொழுது இது ஒரு நோய் என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது அதற்கு ஒரு சிகிச்சை என்பது அவசியமாகிறது எனவே ஆரம்ப காலகட்டத்திலேயே குடி என்பதை தவிர்த்து விடுங்கள் குடிநோய்க்குள் சிக்கிக்கொண்டோம் என்றால் அதனுடைய பின் விளைவுகள் அதிகமாகும் முன்னர் விரைவிலேயே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு இழந்த வாழ்க்கையை மீண்டெடுத்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் நல்ல குடும்ப அமைப்பும் உங்கள் சந்ததியினரின் எதிர்காலம் கெடாத முறையிலும் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுத்து செல்லலாம் எனவே விரைவில் இதற்கான சரியான வழியை தேர்ந்தெடுங்கள் நன்றி வணக்கம்